அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 10.8. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம், வேர்டு ப்ராப்ளம், கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. பட் இது ரொம்ப ஈஸியானது. பார்க்க போனால் ஒரு இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மிஸ் இவ்வளோ பெரிய சம்மாக இருக்கு எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் ஸ்டெப்பு போடுறத பாரு, இதையவே இந்த ஸ்டெப்பை வந்து ஒரு 5 times 10 times எல்லாம் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. அது அந்த சம்ஸ் போட்டு போட்டு அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமாயிரும். நீங்களுமே கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 5 marks நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட் இன் ஏ சர்டன் பாக்டீரியா கல்ச்சர். ஒன்றுமே இல்லை, பாக்டீரியா வந்து இருக்குது, அந்த பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இட் இஸ் கிவன் ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் பாக்டீரியா. ரேட் அப்படின்னாவே நம்ம என்ன எழுதுவோம்னா DA/. ஸோ ரேட் அப்படின்னு பார்த்துட்டாவே இமீடியட்லி யூ ரைட்டு DA சம் அமௌண்ட்டு நம்பர் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பாக்டீரியாவை ஏன்னு வச்சுக்க. ஸோ ரேட் அப்படின்னா வந்தால் வித் ரெஸ்பெக்டிவ் டைம், எப்போவுமே அந்த டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு வந்தாவே யூ ரைட் இஸ் அஸ் DA/DT. ஏங்கிறது சம்முக்கு தகுந்த மாதிரி மாறும், அது வந்து பார்த்துக்க. இது ஒரு ஸ்டெப் ஆச்சு. அடுத்தது இஸ் ப்ரப்போஷனல். ப்ரப்போஷனல் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சிம்பிள் வந்து போட்டுக்க. அடுத்தது டு த நம்பர் ப்ரெசன்ட்டு, அந்த நம்பர் ப்ரெசண்ட்டை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட் இன் த கல்ச்சர், 100, 1000 இந்த மாதிரி அர்த்தம். கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள்ஸ், ட்ரிபிள்ஸ் அப்படின்னா 3 times, அப்போ அது வந்து 3A அல்லது நம்ம ஏதாவது சம் A0 அப்படின்னு வச்சுக்குவோம், அது பின்னாடி சம்மில் பார்க்கலாம். தென் இன் 5 hours. ஸோ டைம் T=5 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன், ஹவு மெனி பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours. ஸோ வென் T=0 ஏவோட வேல்யூ என்ன. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சம்மு. இதில் வந்து டைம் பிகினிங் டைமில் அதனுடைய குவான்டிட்டி, பாக்டீரியாவினுடைய குவான்டிட்டி என்ன, வென் T=5 பாக்டீரியா வந்து 3 times, அப்போ வென் T=10 பாக்டீரியானுடைய அளவு வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே தான் நுண்ணியர் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பெருக்கு வீதமானது அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறத பெருக்கு விகிதமானது இருக்கு. ஸோ பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 3 times ஆகிறது. 3 times அப்படின்னு என்ன, 3 times நடத்தும், அப்போ 10 மணி அளவில். ஸோ வென் T=10 அதனுடைய அளவு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டது. அழிச்சிடலாம். ஸோ லெட் ஏபி த நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் ப்ரெசன்ட் அட் அ டைம் டி, எனி டைம் டீயில் அந்த குவான்டிட்டியை வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ டி என்ற நேரத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை ஏ என்க. ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்சுனா என்ன சொன்னேன், டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. ஏ அப்படின்னா என்னது, இந்த நம்பர் ஆஃப் பாக்டீரியா அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா DA/DT=KA. இது நமக்கு தெரியும், ப்ரொபோஷனல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கே அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம், ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. தேர்ஃபோர் A=C×E/KT. ஸோ இந்த ஸ்டெப்பை எழுதுனாவே நமக்கு வந்து கண்டிப்பாக 1 mark வந்து இது வந்து கிடச்சிடும். ஸோ க்வெஸ்சன் தெரியலன்னா கூட இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதிக்க. பட் இது வந்து A×C×E/KT எப்படி வந்ததுன்னு எக்ஸாமில் நீ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீ ஜஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, நீ எப்படி வந்ததுன்னு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுற, பட் எக்ஸாமில் நோ நீட் டு ரைட். ஸோ TA=KA இந்த இடத்துல DT. ஸோ DA/A=KDT இன்டகிரேட் ஆன் போத் சைட். அப்போ இதுக்கு என்ன எழுதுவேன், log A=KT+C. சி வந்து நம்ம எப்போவுமே இங்கே லாக் வரப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்குவோம், லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ஸோ log A-log C=KT. ஸோ மைனஸ் வந்து எப்படி எழுதுவோம், டிவைடு இல்லையா, A/C=KT. இப்போ A/C=log எடுத்தால் இந்த பக்கம் என்ன ஆகும்,
எக்ஸ்பனன்ஸில் மாறிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே டி. இவ்வளோ ஸ்டெப்பு தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதினாவே போதும். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் இதை வந்து நம்ம எழுதிக்கணும். அடுத்தது அட் டைம் டி, இது வந்து அட் டைம் டி, அட் டைம் டி இந்த அமௌண்ட் வந்து பாக்டீரியனுடைய அமௌண்ட் வந்து இவ்வளவு இருக்குது, குவான்டிட்டி இவ்வளவு இருக்குது. ஸோ அட் டி ஈக்குவல் டு ஜீரோ, லெட் ஏ ஈக்குவல் டு ஏ நாட். ஏ நாட்னா ஜீரோ அப்படின்னுலாம் அர்த்தம் இல்லை, ஒரு அளவு. டி ஜீரோங்கிற ஸ்டார்டிங் டைமில் அந்த பாக்டீரியாவின் எண்ணிக்கையை ஏ நாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ அட் டி ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட். இங்கே நான் லெட் அப்படின்னு எழுதியிருக்கேன், லெட்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நம்ம தமிழ் எழுதுகிறப்ப என்ன நினைக்கலாம், எங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், ஸோ ஏ ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக தான் என்ன எழுதணும், ஏ நாட்னு எழுதணும். ஏன்னா ஏவை என்னென்னு வச்சுட்டோம், ஏ நாட் அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு சி இ பவர், இது என்னாகும் டைம் என்னாகும் ஜீரோ அப்படின்னு ஆகிட்டு. ஸோ எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று. ஸோ சி ஈக்குவல் டு ஏ நாட். அப்போது இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ ஏ ஈக்குவல் டு சி இ பவர் கேடி இம்ப்ளைஸ் இது என்னவா மாறியது, சிங்கிற இடத்துல ஏ நாட்னு போடுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் கேடி. அப்போ இனிமேல் ஒவ்வொரு டைமும் நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கன்சிடர் பண்ணிக்குவோம். அடுத்தது ஆட் டி ஈக்குவல் டு ஃபைவ் ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, த்ரீ ஏ நாட், த்ரீ டைம்ஸ் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் இருக்கு, அது ஏற்கனவே நீ பார்த்துருப்பேன். ஸோ ஆட் டி ஈக்குவல் டு ஃபைவ் த குவான்டிட்டி ஈக்குவல் டு த்ரீ ஏ நாட். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் இதை தான் கன்சிடர் பண்ணணும், இதை வந்து விட்டுரு, இதை மறந்துடு. இதுக்கப்புறம் ஏ நாட்னு மாற்றின பிற்பாடு அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஏ ஈக்குவல் டு ஏ, சாரி ஏ தான் என்னவா மாறிடுச்சு, த்ரீ ஏ நாட் இல்லையா. ஸோ த்ரீ ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் கே கே டைம் என்னென்னு கொடுத்துருக்கு, ஃபைவ்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஃபைவ் கே இந்த இடத்துல டி ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ இ பவர் ஃபைவ் கே ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இந்த ஸ்டெப்பு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த இ பவர் ஃபைவ் கே ஈக்குவல் டு த்ரீன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து டைம் என்ன கொடுத்துருக்கு, டென் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட் டி ஈக்குவல் டு டென் ஹவர்ஸ், ஏவோட வேல்யூ வந்து தெரியாது, ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம இதை தான் எடுத்துக்கணும், எவ்ரி டைம் யூ ஆர் கன்சிடரிங் திஸ் ஒன்லி. ஸோ ஏ ஈக்குவல் டு தென் ஏ நாட் இ பவர், இங்கே டீயோட வேல்யூ என்ன, இங்கே கே அப்படி எழுதிட்டு டீக்கு நம்ம என்னென்னு போடுறோம், டென் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் டென் டீயை எப்படி எழுதலாம், சாரி ஃபைவ் கே டென் டீயில் டென் கே. ஸோ ஃபைவ் கே இன்ட்டு இ பவர் ஃபைவ் கே ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிற ஃபார்முலாவில் எழுதிக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு ஏ நாட் த்ரீ இன்ட்டு த்ரீ. ஸோ ஈக்குவல் டு நைன் ஏ நாட். ஸோ ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ வென் டி ஈக்குவல் டு டென் ஹவர்ஸ், ஸோ ஆஃப்டர் டென் ஹவர்ஸ் நம்பர் ஆஃப் பாக்டீரியா, நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசண்ட் இஸ் ஈக்குவல் டு நைன் டைம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ நைன் ஏ நாட் அப்படின்னு சொல்லி எழுதி. தேங்க்யூ.